வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் நேற்று பகல் முழுவதும் கடும் வெயில் சுட்டரித்தது. மாலை 4 மணி அளவில் கருமேகங்கள் சூழத் தொடங்கிய நிலையில் லேசாக பெய்த சாரல் மழை கனமழையாக உருவெடுத்து 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்தது. தாராபுரம் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் பொள்ளாச்சி சாலையில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி சாலைகளில் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. பகல் முழுவதும் வெப்பத்தின் தாக்கத்தால் தவித்த மக்கள் மாலையில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான அலங்கியம், காளிப்பாளையம், நஞ்சியம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்ததால் நிலம் குளிர்ந்து மக்கள் மனமகிழ்ந்தது. கொடைக்கானல் பகுதியில் சுமார் 2 மணி நேரம் பெய்த தொடர் மழையின் காரணமாக ஆனந்தகிரி 7வது தெருவில் உள்ள பாலம் இடிந்து விழுந்தது. பாலம் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சித்திக் என்பவருக்கு சொந்தமான 2 கார்களும் இடிபாடுகளில் சிக்கி சேதமடைந்தன. மேலும் தொடர் மழையின் காரணமாக 5 வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்தது. சம்பவம் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சேதமடைந்த மதகுகள் மற்றும் தாங்கு சுவர்களை சீரமைத்து தேங்கியிருந்த மழைநீரை வெளியேற்றினர். பின்னர் வீட்டிற்குள் புகுந்த மழைநீரை நகராட்சி பணியாளர்கள், தன்னார்வலர்கள் வெளியேற்றினர். கொடைக்கானல் நகர திமுக செயலாளர் முகமது இப்ராஹிம், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மாயக்கண்ணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து தேவையான உதவிகளை வழங்கினர். சாணார்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளான கொசவப்பட்டி, மடூர், ரெட்டியப்பட்டி, நொச்சி ஓடைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாலை முதல் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்தது. குளிர்ந்த காற்றுடன் சுமார் 1/2 மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான லட்சுமிபுரம், கும்பக்கரை, சோத்துப்பாறை, வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மக்கள் பெரிதும் மகிழ்ச்சிக்கு உள்ளாகினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.